பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்தால் திருக்குறளை பெருமையாக பேசுவார், ஆனால் தமிழகத்துக்கு நிதியை தரமாட்டார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் நவாஸ் கனி அறிமுக கூட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாச்சா முத்துராமலிங்கம் தலைமை வகித்தார். நவாஸ் கனி எம்பி, முன்னாள் அமைச்சர் சத்யமூர்த்தி, எம்எல்ஏக்கள் சே முருகேசன், கரு மாணிக்கம், தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் குழந்தைவேலு முத்துராமலிங்கம், கணேசன், பூரண சங்கீதா, சின்னமுத்து, மதிமுக மாவட்ட செயலாளர் வி கே சுரேஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் காசிநாததுரை மற்றும் திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பேசும்போது கூறியதாவது, வரும் தேர்தலில் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நவாஸ் கனி வெற்றி பெறுவார் என முதல்வர் ஸ்டாலின் உறுதி கூறியுள்ளோம். அதன்படி வெற்றி பெற அனைவரும் உழைக்க வேண்டும். ஓபிஎஸ் யாருக்கும் செலவு செய்ய மாட்டார், அவருக்கு மட்டும்தான் செலவு செய்வார். ஓபிஎஸ் நின்றாலும் ஏபிஎஸ் என்றாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாட்டுக்கு நன்மை செய்பவர்கள்தான் ஆட்சிக்கு வர வேண்டும். திராவிட இயக்கம் என்றால் முதல்வர் ஸ்டாலின் தான். திராவிட மாடல் ஆட்சி செய்து வருகிறார் ஜாதி மத சார்பற்ற கட்சி திமுக. தமிழகத்தில் 88% திராவிட இன மக்கள் வாழ்கிறார்கள். சீர்மரபினர் சமுதாய மக்களுக்கு ஒரே சான்றிதழாக பழங்குடியின சீர்மரபினர் சான்றிதழ் வழங்க உடனடியாக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அண்ணாமலையும் ஓபிஎஸ் சொந்தக்காரர்கள்தான். இவர்கள் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற விடமாட்டோம். மாநில உரிமைகளை காக்கும் கட்சி திமுக. தோழமை கட்சிகளுக்கு திமுகவில்தான் மரியாதை கிடைக்கும் என்பதால் திமுகவுடன் உள்ளனர். பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்தால் திருக்குறளை பெருமையாக பேசுவார், ஆனால் தமிழகத்துக்கு நிதியை தரமாட்டார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் வேலையை கொடுங்கள் என வந்தவர்தான் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. நவாஸ் கனி எம்பி குற்றச்சாட்டு இல்லாத அரசியல்வாதி, எனவே அவரை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என தெரிவித்தாா்.